என்னோட புக்க கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கல் கல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமாமா, வெளிய போறேன், கல்லு போட்டிருக்கேன், அழகா இருக்கா? அழகா இருக்கு. உனக்கும் வாங்கி வச்சிருக்கேன், போய் உங்க ரூம்ல பாருங்க. ஆமாவா? சரி. பிரியமானவர்களே, நீங்க எனக்கு எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா, நிறைய நேரத்துல நம்ம போய் இந்த நகைங்கெல்லாம் வாங்கும் போது எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க அக்கா எல்லாம் போய் கல்யாணத்துக்காக நகைங்க வாங்கணும்னு சொல்லும் பொழுது எல்லாரும் அந்த கல்லுங்க வச்சதோடு வாங்கினா ரொம்ப அழகா இருக்குன்னு. இன்னைக்கு நீங்க நவீன உலகத்துல அநேக பெண்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் கூட கல்லு அழகான முத்துக்கள் உள்ளத வாங்குறத நம்ம பார்க்கலாம். அவங்க போய் சங்கிலிங்க அந்த தோடுங்க வாங்கும் பொழுது இந்த முத்துக்களோடு கல்லுகளோடு வாங்குவாங்க. அது நீங்க போய் திருப்பி கொடுக்கும் போது வேணா எனக்கு வேணாம்னு சொல்லி போய் கொடுக்க போனீங்கன்னா அதுல மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், குறவு, அந்த கல்லுங்களுக்கு மதிப்பு குறவு. ஆனாலும் அந்த அதை போடும் போது பாருங்க, சட்டைகளுக்கு ஏத்தப்பல போடும் பொழுது அது ரொம்ப அழகா மாறுது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் அந்த முறை சில அனுபவங்களுக்குள் கடந்து போயிருக்க கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. ஆண்டவர் நீதிமொழிகள் 20:15 நீதிமொழிகள் 20:15, பொண்ணும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த ரத்தினம். பொண்ணும் மிகுதியான முத்துக்களும் உண்டு. பொண்ணு மிகுதியான முத்துக்கள் அங்க இருக்கு. பிரியமானவர்களே, அறிவுள்ள உதடுகளோடு, அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த ரத்தினம். அறிவுள்ள உதடுகள். பிரியமானவர்களே, நிறைய நேரத்துல நம்ம பார்க்கலாம், நிறைய நேரத்துல நமக்கு சில பிரச்சனைகள் வரும் பொழுது யாருக்கிட்ட போய் நம்ம தேடி சொல்லலாம், யாருக்கிட்ட போய் நான் பேசினா எனக்கு அறிவுள்ள சில புத்தி உள்ள மூளையான நம்மளுக்கு சில அறிவு அல்லது ஆலோசனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு எதிர்பார்க்கறது உண்டு. சோ நம்மளுக்கு ஆலோசனைங்க அவ்வளவு முக்கியமா இருக்கு. இங்க நம்ம பாக்குறோம், அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த ரத்தினம். எவ்வளவு அந்த கல்லுகள் மதிப்புள்ளதா இருக்குதோ, எவ்வளோ அழகுள்ளதா, ஜனங்கள் போய் வாரி அது எனக்கு வேணும்னு இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் இப்போ காலகட்டத்தில் ஜனங்கள் வாங்குறாங்களோ, அதே போல பிரியமானவர்களே, நமக்கு நம்முடைய வார்த்தையில, நம்முடைய வார்த்தைகள் ஞானமான வார்த்தைகள், நம்முடைய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாய், உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாய், அறிவுள்ள வார்த்தைகளாய் இவர்கிட்ட போனா ரொம்ப அறிவா எனக்கு சில நல்ல ஆலோசனை கொடுப்பாரு. இவங்க கிட்ட போனா நல்ல எனக்கு ஒரு புத்திமதி சொல்லுவாங்க. இவங்களை தேடி நான் போனேன்னு ஜனங்கள் நம்மை தேடி வரக்கூடும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட முத்துக்களாய் கற்களாய் நீங்களும் நானும் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஒரு கற்களாய், நம்ம விலையேற பெற்ற கற்களாய் இருக்க, விலை உயர்ந்த ரத்தனமாய் கற்களாய் இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அறிவுள்ள உதடுகள் வைத்துக் கொண்டு நம்ம அந்த வார்த்தையை கர்த்தருக்காய் பயன்படுத்தும், வாயை கர்த்தருக்காய் பயன்படுத்துவோம். ஒருத்தவங்க வரும் பொழுது நம்ம அவங்களோட புட்டைக்காத படிக்கு, அவங்கள நொறுக்காத படிக்கு, அவங்கள வேதனைப்படுத்தாத படிக்கு, இதான் சான்ஸ். அவங்கள்ட்ட நல்ல சில வார்த்தையை கேட்டுருவோம். நம்ம செய்யாத படிக்கு நம்ம ஆலோசனை கொடுப்போம். எனக்கு தெரியும், சில வேலையில ஜனங்கள் நம்மளுக்கு அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்மளை கால் பண்ணி எனக்கு தயவு செய்து சில ஆலோசனை கொடுங்க, எனக்கு தெரிஞ்சது உங்களை தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்றத நான் கேட்டிருக்கேன். பிரியமானவர்களே, நிறைய நேரத்துல ஜனங்கள் சரியான ஆலோசனை கிடைக்காம தப்பான வழியில போறதும், அவங்க போய் பின்வாங்கி போறதும், அவங்க தற்கொலை பண்ணி எனக்கு யாருமே சரியான ஆலோசனை கொடுக்கல, நம்பி போனவங்க கூட எனக்கு ஆலோசனை சரியா கொடுக்கல, என்ன இப்படி உடைச்சிட்டாங்களேன்னு தற்கொலை செய்தது கூட எனக்கு தெரியும். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவர் நம்முடைய வார்த்தை முத்தாய் இருக்க, விலை உயர்ந்த ரத்தனங்களா இருக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நம்மளுடைய வாயில அவ்வளவு பெரிய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். நமக்கு நம் ஞானத்தோடு அறிவோடு நம்ம
வார்த்தைகளை பேசுவது முக்கியமா இருக்கிறது. அதனால பிரியமானவர்களே, வாங்க நம்ம ஜெபிப்போமா. இந்த நாளில ஆண்டவர் இந்த அறிவை நமக்கு கொடுக்க நாம் ஜெபிப்போம். ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க ஆலோசனையோடு, எனக்கு சில புத்திமதி வேணும், எனக்கு சில ஆலோசனை வேணும், யார் சொல்லுவான்னு நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க இப்படிப்பட்ட காலகட்டத்துல கடந்து போயிருக்க கூடும் சில பிரச்சனைகள். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார், சரியான ஆட்களை நமக்கு அனுப்புவார். நம்மளுக்கு உதவி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வாங்க நம்ம ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களையும் ஆண்டவரே நீர் விலை உயர்ந்த முத்துக்களாய் வைக்க, ரத்தினங்களாய் வைக்க எங்களுக்கு அறிவுள்ள உங்க ஞானத்தை கொடுக்கும்படியாய், நாங்கள் அறிவுள்ள ஆலோசனை ஜனங்களுக்கு கொடுக்க, வார்த்தைகளை கொடுக்க ஆண்டவரே, ஜனங்கள் உடைந்து வரும் பொழுது அவர்களை கட்டக்கூடியவர்களாய் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலிருந்து நாங்கள் ஜனங்கள் யாரை பார்த்தாலும், எங்க குடும்ப மக்களை பார்த்தாலும் ஞானம் அறிவுள்ள வார்த்தைகளை பேச, ஜனங்களை உற்சாகப்படுத்த, ஆறுதல் படுத்த, அவங்களுடைய தேவையில சூழ்நிலையில கஷ்ட காலங்களில அவர்களுக்கு ஞானத்தை அறிவை நாங்கள் கொடுக்க எங்களை பயன்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம். ஞானத்தோடு நாங்கள் பேச, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானத்தை நாங்கள் சரியா ஏற்றுகளில பயன்படுத்த எங்களுக்கு சொல்லித்தாரும். நாங்கள் தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி நாங்கள் ஜனங்களை மனஸ்தாபப்படுத்தியிருப்போம் என்றால், அநேகரை உடைத்திருப்போமானால், அநேக குடும்பங்களை கட்டுவதை விட உடைத்திருப்போமானால், எங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து உடைய ஞானம், தேவ ஆவியானவரே உன்னுடைய ஞானம் எங்களுக்குள்ளார விளங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பெண்களாகிய அநேக குடும்ப பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் முத்தாய் விளங்க, சரியான வேளையில சரியான வார்த்தைகளை பிள்ளைகள் இடத்துல, எங்க குடும்ப மக்கள் இடத்துல பேச, ஐயா நாங்கள் ஆண்டவரே சபையிலே சமுதாயத்துல பேச எங்களுக்கு சரியான ஞானம் உள்ள அறிவுள்ள வார்த்தைகளை கொடும் ஐயா. நாங்கள் வித்தியாசமானவர்களாய் இந்த நாளிலிருந்து இருக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி. அநேகர் எங்களை பார்த்து, நீ ரொம்ப அறிவுள்ளவள், நீ எனக்கு எவ்வளவு நல்ல ஆலோசனை கொடுத்தாய், நீ சொன்ன ஒரு ஆலோசனை என்னை கட்டினது, உடைந்து போய் தற்கொலை பண்ண இருந்த நான் மாறிவிட்டேன், என்னோட மனசை மாத்தினேன், உன்னோட ஆலோசனைக்கு நன்றின்னு அநேகர் வந்து கட்டப்பட, பலப்பட, உற்சாகப்பட, உயிரடைய எங்களை பயன்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை குடும்பத்தை பயன்படுத்துறீங்க. எங்க சமுதாயம் ஒருத்தரை ஒருத்தர் கட்டி, நான் எங்க சமுதாயம் ஒரு வித்தியாச லெவலுக்கு இந்த கால கட்டங்களில மாறுவதற்காக நன்றி செலுத்தி, இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு எங்களுக்கு நாங்கள் உடைய கையில விலை உயர்ந்த முத்தாய் இருக்க, விலை உயர்ந்த முத்தாய் இருப்பதற்காக நன்றி. அப்படியே எங்களை உங்களுடைய கருத்துல வைத்து பயன்படுத்த முடிய அறிவினால் நிரப்புவதற்காக நன்றி செலுத்தி, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்களை அடுத்த வீடியோல சந்திப்போம். God bless you.